குருவிற்கு நந்தினியை நமஸ்காரங்கள். கந்த சஷ்டி விழாவின் ஐந்தாம் நாள் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாகிய திருத்தணி முருகன் ஆலயம் பற்றிய தல வரலாறு தெரிஞ்சுக்கலாம். தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்குகிறார் முருகப்பெருமான். வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணியாகும். அதனால் இந்த தலம் தணிகை என்று பெயர் பெற்றது. தேவர்கள் பயம் நீங்கிய இடம், பகைகள் தணியும் இடம், அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலால் திருத்தணி என பெயர் பெற்றது. இந்த கோயிலில் மலையேறி செல்வதற்கு படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 365 படிகள் இருக்கின்றன. 365 நாட்கள் கொண்ட ஒரு வருடத்தை குறிக்கும்படியாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. திருத்தணி முருகப்பெருமானுக்கு அரோகரா நன்றி. கந்த சஷ்டி விழா ஐந்தாம் நாள் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாகிய திருத்தணிகை வாழ் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையுடன் காட்சியளிக்கிறார். வள்ளி திருமணத்திற்கு விநாயகர் யானை வடிவில் வந்து உதவியதன் காரணமாக யானை விளக்கேற்றி வழிபாடு நிகழ்த்தப்படுகிறது. யானை முகத்தான் குத்து விளக்கும் ஏற்றி வழிபாடு நிகழ்த்தப்படுகிறது. இன்று என்னுடைய மகனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு குலாப் ஜாமுன் நைவேத்தியமாக முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்யப்படுகிறது. திருத்தணிகை வாழ் முருகனுக்கு அரோகரா. தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும், திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும். அங்கே தனை மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும். அங்கே தனை மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும்.